வணக்கம் நண்பர்களே, சமூக வலைதளங்களை விட பாமக மேற்கொண்ட திண்ணை பிரச்சாரம் சக்தி வாய்ந்தது. எனவே திண்ணை பிரச்சாரத்தை வரும் லோக்சபா தேர்தலுக்காக தற்பொழுதே பாமகவினர் தொடங்க வேண்டும் என்று பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்பமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் சட்டசபை தொகுதி ஓட்டு சாவடி களப்பணியாளர்களோடு கலந்துரையாடல் கூட்டத்தில் அவர் பேசியதாவது, கடந்த 2014 சமூக வலைதளங்கள் இருந்த போதும் நாம் மேற்கொண்ட திண்ணை பிரச்சாரத்தால் அதிமுக திமுக துணையின்றி தர்மபுரி லோக்சபா தேர்தலில் பாமக வெற்றி பெற்றது. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என நவீன பிரச்சாரம் வெற்றி பெற்ற போதும் நாம் தேர்தலில் வெற்றி பெறவில்லை. மக்கள் மனதில் திமுக அதிமுகவுக்கு எதிரான மனநிலை உள்ளது. அவர்களை சந்தித்தால் பாமகவுக்கு ஓட்டளிக்க தயாராக உள்ளார்கள். எனவே இனி வரும் காலங்களில் பாமகவினர் தங்கள் பகுதிகளில் உள்ள அனைத்து ஜாதி மதத்தினரின் வீடுகளுக்கு சென்று பாமகவுக்கு ஆதரவாக திண்ணை பிரச்சாரம் மூலம் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்று பாமகவின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருந்தார். வன்னியர்கள் அனைவரும் பாமகவுக்கு வாக்களித்தால் 80 சட்டமன்ற தொகுதி 10 நாடாளுமன்ற தொகுதிகளில் பாமக வெற்றி பெறும். பாமகவின் சாதனைகள் மக்களிடம் சென்றடையவில்லை. கடந்த 40 ஆண்டுகளாக எந்த பதவி சுகமும் பார்க்காமல் இந்த ஊமை ஜனங்களுக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் இரவு பகல் பாராமல் உழைக்கிறார். பல்வேறு சாதனைகளை போராடி பெற்று தந்திருக்கிறார் என்பதை அனைத்து வன்னியர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும்.